So once again, I welcome all of you for this Bible study. உங்க phones மட்டும் நீங்க it will be nice if you can put it in mute so that இடையில disturbance இருக்காது. ஏதாவது doubt-னா you can stop me then and there, then we can have your questions clarified. Praise Lord. உங்களை நிறைய பேர் அந்த லாஸ்ட் வீக்கோட குவிஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க. Thank you all. அது a pretty straightforward quiz, so most of them have got full marks. Kathir stotram. Okay, Romans 3rd adhigarathile namma pona varam namma dhyanichom 1 la irundhu and 20 vasanangal varaikkum namma dhyanikka vendiyadha irundhathu. Adha namma paakkum bolu or recap mattum paathiralam nammala full ah adu vandu mudikkumulla 20th vasanam varaikkum irukkudiya எல்லா தகவல்களையும் நம்மளால முடிக்க முடியல. அதை நம்ம ரீகேப் பண்ணலாம். ஸோ அடிப்படையில நம்ம ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 1-4 அதிகாரம் வரைக்கும் என்ன அப்படின்னா, காஸ்பிளோடைய பிளான் ஏன், ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட் எப்படி மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது, காஸ்பிள் ஏன் நீடடா இருக்குது, எப்படி காஸ்பிள்ன்றது ஃபார் எவ்ரிபடி, அதாவது யூதர்களுக்கும் சரி யூதர் அல்லாதவர்களுக்கும் சரி ஆண்டோடைய சுவிசேஷம் தான் அவசியமா இருக்கிறது அப்படின்றத சொல்லி அந்த ஆண்டோடைய அந்த சால்வேஷன் பிளான விளக்கி சொல்லுகிறது தான் அந்த 4 சாப்டர்ஸாக இருக்கிறது. நம்ம இன்னும் 3rd சாப்டர்ல தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால சோ வி ஆர் ஸ்டில் இன் த ஃபேசஸ் வேர் அப்போஸ்டல் பால் இஸ் பிரிங்கிங் அவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த காஸ்பிள் அண்ட் த ரைச்சஸ்னஸ் தட் கம்ஸ் த்ரூ ஃபெய்த். அதை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கும் அந்த ஃபேஸ்லதான் இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த 3rd அதிகாரத்துல நம்ம தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆழமான சில உண்மைகளை நாம் இப்போ கற்றுக்கொண்டிருந்தோம். இப்ப நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஐ வில் டேக் யூ டு வாட் எவர் வி லேர்ன்ட் சோ ஃபார். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு வில் டூ அ குயிக் ரீகேப் ஆஃப் ரோமன்ஸ் 3. லாஸ்ட் வீக் நம்ம படிச்சத ஒரு ரீவிசிட் பண்ணிட்டு நம்ம எப்படி கடந்து போலாம். 3rd அதிகாரம் 10-7 வசனங்கள், அதாவது அதுலதான் வந்து என்ன பண்றோம், நீதிமான் ஒருவனும் இல்லையே, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லையே, தேவனை தேடுகிறவன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பவுல் அடிகளார் சில இன்டக்ட்மெண்ட், அதாவது குற்றச்சாட்டுகளை பிரசன்ட் பண்ணுறத நம்ம பார்த்தோம். அதுதான் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். அதுல வந்து 3 பிரிவில் கீழே வந்து அவர் வந்து 13 விதமான குற்றச்சாட்டுகளை 13 கவுண்ட்ஸ் ஆஃப் இன்டக்ட்மெண்ட் அப்போஸ்டல் பால் இஸ் பிரிங்கிங் அகேன்ஸ்ட் த ஃபாலன் மேன்கைண்ட். அதுல வந்து அவர் பயன்படுத்துகிற அந்த பதங்கள் ஆல் நன், எல்லாரும் ஒருவனாகிலும் இல்லை அப்படிப்பட்ட பதங்களை அவர் பயன்படுத்துறது முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே தான் நம்ம பார்த்தோம். அதுல வந்து 3 கேட்டகரி என்னன்னா, அவர்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணாதிசயத்தின் அடிப்படையில அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், அவருடைய உரையாடல்கள் கான்வர்சேஷன் அடிப்படையில, 3rd அவருடைய நடத்தையின் அடிப்படையில கான்டக்டின் அடிப்படையில 13 விதமான குற்றச்சாட்டுகளை பவுல் அடிகளார் வந்து அவர்கள் மேல கொண்டு வருகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதான் நம்ம வந்து கன்சர்னிங் த கேரக்டர் 10-12 வசனங்கள் அதுல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. அந்த கன்சர்னிங் த கேரக்டர் மட்டும்தான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். சோ கன்சர்னிங் த கேரக்டர்ல தேர் ஆர் 6 இன்டைட்மெண்ட்ஸ் தட் ஆர் பீங் பிராட் பை அப்போஸ்டல் பால். 6 விதமான குற்றச்சாட்டுகளை அப்போஸ்டல் பவுல் அங்கே கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுலதான் ஒருவன் ஆகிலும் நீதிமான் இல்லை, நோ ஒன் இஸ் ரைச்சஸ், நாட் இவன் ஒன், நோ ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ், நோ ஒன் ஹூ சீக்ஸ் காட், ஆல் ஹாவ் டர்ன்ட் அசைட் ஃப்ரம் காட், தே ஹாவ் பிகம் யூஸ்லெஸ், தேர் இஸ் நோ ஒன் ஹூ டஸ் குட், நாட் இவன் ஒன். இதுதான் நம்ம கடந்த வாரம் இது வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். சரி, ஒருவேளை இது புதுசா திடீர்னு கவனிக்கிறப்போ ஒருவேளை கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். அதனால ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றேன். இப்போ இது வந்து பவுல் அடிகளார் வந்து ஆரம்பத்துல ஒவ்வொன்னா சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஜென்டைல்ஸா இருக்கிறவங்க பாவம் செய்து
தேவ மகிமை இழந்து போனாங்க, தேவன் எப்படி அவர்களை அவங்களுடைய சுவாபத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு ஒன்னாம் அதிகாரத்துல பார்த்தோம். ரெண்டாம் அதிகாரத்துல வரும்பொழுது ஜென்டைல்ஸ் மட்டும் இல்ல யூதர்களும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணி அவர் வருகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மூணாம் அதிகாரத்துல யூதனா இருக்கிறதுனால ஏதாவது ஸ்பெஷல் உண்டா அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது யூதர்களுடைய பெரிய நம்பிக்கை தே ஆர் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் தே ஹாவ் த லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ் அப்படின்றதுனால. சோ அதனால அதுதான் இவர் வந்து சொல்லிட்டு யூதனா இருக்கிறனால மேன்மை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. வெளிப்புறமா யூதனா இருக்கிறவன் அல்ல, மனதுக்குள்ள உள்ளார மனுஷனில யூதனாக இருக்கிறவன் தான் யூதன் என்று சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்தது என்ன வர்றாரு அப்படின்னா, இந்த இதெல்லாம் எதுக்கு அடிப்படையா பில்டப் பண்ணிட்டு வர்றாருன்னா, அந்த காஸ்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன் முக்கியம், ஏன் ஒருத்தனுடைய கிரியையினால ஒருவன் நீதிமான் ஆக முடியாது என்பதை எல்லாம் விவரித்து சொல்றதுதான் கேஸ் பில்ட் பண்ணிட்டே வராரு அப்போஸ்தலனாகிய பவுல். சோ இங்க வரும்பொழுது இப்போ யூதன் என்று கிரேக்கன் என்று பாகுபாடு இல்லாம விழுந்து போன மனுஷனுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கிறது, அந்த ஃபாலன் மேனுடைய தன்மை என்ன அப்படின்னு இப்ப விவரித்து சொல்றாரு. இது வந்து இட் டஸ்நாட் மீன் ஜூவா இருக்கலாம் ஜென்டைலா இருக்கலாம், டசன் மேட்டர் அட் ஆல், விழுந்து போன மனுஷனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த 13 விதமான இண்டக்ட்மெண்ட் அல்லது குற்றச்சாட்டுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கொண்டு வர்றத நம்ம பார்க்கிறோம். அதுல முதல் பிரிவு தான் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா கன்சர்னிங் த கேரக்டர், அதுதான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க ரெண்டு காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். கன்சர்னிங் தேர் கான்வர்சேஷன் ரைட், அவர்களுடைய உரையாடல்கள், அவருடைய பேச்சு, யார் இந்த விழுந்து போன மனுஷனுடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதான் இங்க போடப்பட்டிருக்கிறது. தேர் த்ரோட் இஸ் அன் ஓபன் கிரேவ், ஆமேன். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கிரேவ் வந்து புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வந்து அந்த மாயமாலக்காரராகிய வேத பாரகர்களை எல்லாம் அட்ரஸ் பண்ணும் பொழுது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படின்னா வெளியே பாத்தீங்கன்னா அலங்காரமாக இருக்கிறது, ஆனா உள்ள மரித்து போனவர்களுடைய எலும்புகளினால அசுத்தத்தினால நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கல்லறை வெள்ளடிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இந்த இடத்துல கூட அப்போஸ்தலனாகிய பவுலோட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அவருடைய தொண்டைகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ஓப்பனான கிரேவா இருக்கு அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு. ஜீசஸ் சொல்லும் பொழுது வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்னாரு. வெளிப்புறம் அழகா இருக்குது பாக்குறதுக்கு, ஆனா உள்ள அசுத்தம் நிரம்பி இருக்குது. ஆனா பவுல் அடிக்கலாம் இங்க அதை விட ஓப்பனா சொல்றாரு, அவர்களுடைய தொண்டை எப்படின்னா திறக்கப்பட்ட பிரேத குழியா இருக்குது அப்படின்னா ஒரு கிரேவை ஓபன் பண்ணா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இட் வில் பி ஃபுல் ஆஃப் ஃபவுல் ஸ்மெல் இல்லையா, ஐ மீன் துர்நாற்றம் அடிக்கிறதாக, ஐ மீன் பழைய காரியங்களுடைய சுவடுகள் இருக்கிறதாக, அந்த எலும்புகள் மிஞ்சி போனதாக, நாற்றம் எடுத்ததாக, இருண்டதாக இருக்கும். சோ அப்போ இந்த விழுந்து போன மனுஷனுடைய தொண்டை அப்படி எப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவனுக்குள்ள இருந்து பிறக்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னா ஓபன் கிரேவ் மாதிரி, ஐ மீன் அல்லேலூயா. சோ விழுந்து போன மனுஷனுடைய ஒரு தன்மை ஒரு ஓப்பன் கிரேவ் போல அவனுடைய த்ரோட் இருக்கிறது. அவன் விழுங்குகிற காரியம் அவனுக்குள்ள விழுகு வெளியே வருகிற காரியம் ஓப்பன் கிரேவ் மாதிரி, ஐ மீன் இப்படி கூட யோசிக்கலாம். எப்படின்னா ஒரு வெட்டப்பட்ட கல்லறைக்குள்ள என்ன வைப்பாங்கன்னா இறந்து போன ஒன்றை வைத்து மூடுவார்கள். சோ இவனுடைய விழுந்து போன மனுஷனுடைய த்ரோட் வந்து ஓப்பன் கிரேவ் மாதிரி அப்படின்னா எல்லா அன்வான்ட தனக்குள்ள வாங்கி மரித்து போனவைகளை ஜீவனுக்கு ஏதுவானவைகளை யோசிக்காம மறித்த காரியங்களை செத்து போன கிரியைகளை தனக்குள்ள வாங்கி நிரப்பிக் கொள்கிறவனாக அவன் இருக்கிறான். வாட் எவர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிம் இஸ் அப்சல்யூட்லி லைக் திறக்கப்பட்ட பிரேத குழியை போல இருக்கிறது. சரி, இரண்டாவது அவர் சொல்லுகிறது அவருடைய நாவுகள் டிசீவிங் ஆன டங்ஸ் உடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிறது இல்லையா. பாருங்க, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், தங்கள் நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள். அப்ப பாருங்க, மனுஷன் பேசும் பொழுது வஞ்சனையான எண்ணங்களோடு பேசி தன் நாவுகளினாலே அந்த வஞ்சனையை செய்கிறத நம்ம பார்க்கிறோம், டிசீவ் பண்றது. சோ வஞ்சனை டிசீவிங் அப்படின்னா எளிமையான தமிழ்ல சொல்லணும்னா ஏமாற்றுவது. சோ ஏமாற்றுவது என்பது அவர்கள் ரொம்ப எளிமையாக கடைபிடிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. யாரு இந்த விழுந்து போன மனுக்குலத்தினுடைய தன்மை என்னன்னா
they are very 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 easily able to deceive others. அதாவது எளிமையா செய்றாங்க அப்படின்றத விட இப்படி ஒருத்தர் ஏமாத்துறோமே அப்படின்ற உணர்வு கூட இல்லாம without even having a slightest of remorse for whatever they are doing, they are able to cheat others. இல்லையா, கொஞ்சமான கல்லுபிளா இருக்க எல்லாரையும் ஏமாற்றுகிறவர்களாக அவர் இருக்கிறார்கள். அவங்க நாவு எப்போ திறந்தாலும் அது வந்து என்ன சொல்லுதுன்னா வஞ்சனையே பேசுகிறதாக இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். சரி, மூன்றாவது இந்த கன்சர்னிங் தேர் கான்வர்சேஷன்ல அவர் கொண்டு வருகிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, the poison of viper or the asps is under their lips. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா எப்படின்னா, அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. இந்த பாம்பின் விஷம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ரொம்ப பாய்சனஸான ஒரு கோப்ரா மாதிரி ஒரு ஸ்னேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி எனி ஸ்னேக் எடுத்துக்கிட்டா அதுக்கு இந்த பாய்சனை செலுத்தக்கூடிய ரெண்டு ஃபேங்ஸ் இருக்கும், ரெண்டு பெரிய கூர்மையான பற்கள், ஃபேங் அப்படின்னு சொல்றது. அது நார்மலா பாத்தீங்கன்னா மடிக்கப்பட்டு உள்ளுக்குள்ளதான் இருக்கும், அது வெளியே தெரியாது. அது ஒரு சாதாரணமான நேரங்களுக்கு அந்த பற்கள் தேவைப்படாது. ஆனா எந்த நேரத்துல வேணுமோ அது திடீர்னு ஓபன் ஆகி அது ரெண்டு கூர்மையான பற்களினாலே குத்தும் பொழுது அந்த பல்லோட குத்துற வலி மட்டும் இல்ல, அது தனக்குள்ள சேர்த்து வைத்திருந்த அந்த விஷத்தையும் சேர்த்து அது யாரை தீண்டுகிறதோ அதன் மேல கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். சோ இப்படிதான் நம்ம இதை பார்க்கிறோம். The poison of adders is under their lips. அவர்களுடைய நாவு உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. சோ இதை எதை பத்தி சொல்றாரு, விழுந்து போன மனுஷன் அவனுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவனுடைய நாவுகள் வஞ்சனையே பேசுகிறது. அத இன்னொரு அடிஷனா சொல்றாரு, அவன் உதட திறந்தாலே ஒரு மனுஷனை கொலை செய்யற அளவுக்கு அவன் பாய்சன், அதாவது தன்னுடைய விஷத்தன்மை உடைய உதடுகளை உடையவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விஷத்தன்மை உடைய உதடுகள் ஒரு பாம்பு கடிக்கிற மாதிரி கடிச்சு விஷத்தை ஏத்த முடியுமா? இல்ல, தன்னுடைய உதடுகளிலிருந்து பிறக்கிற அந்த சொற்களினாலே சத்தங்களினாலே அவன் விஷத்தை செலுத்துகிறவனாய் அவன் காணப்படுகிறான். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, சும்மா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்குள்ள நம்ம உலகத்தை ஃபுல்லா பத்தி பேசிடுவோம் இல்லையா. ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்குள்ள பக்கத்து வீட்டு செய்தி, சர்ச்ல வர அந்த மெம்பரோட செய்தி, பாஸ்டர் வீட்டு செய்தி, இவங்க வீட்டு செய்தி, இப்படி நிறைய பெரிய காரியங்களை குறித்து ரொம்ப எளிமையா நம்ம பேசி வச்சிடறோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இப்படி நம்ம பேசுற சில காரியங்கள் நிறைய நேரத்துல ஒரு பெரிய டேமேஜ மத்தவங்களோட லைஃப்ல உண்டு பண்ணிட முடியும். சரியா, ஒரு மீட்டிங்ல நான் இருக்கிறப்போ அங்க வந்து சொன்னாங்க, இப்படி வந்து சகோதரிகள் நிறைய பேர் வந்து வந்து சொல்லுவாங்களாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். அவர் வந்து அந்த சகோதரியுடைய கணவன் சபையில ஒரு பாஸ்டராக இருக்கலாம் அல்லது மூப்பனாக இருக்கலாம், பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்களே வந்து இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்றப்போ எங்க வீட்டுக்காருக்காக இல்ல பாஸ்டருக்காக இல்ல எல்டருக்காக கொஞ்சம் ஜோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அடுத்த கியூரியாசிட்டி, ஏன் சிஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னப்போ, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரு என்னது பண கஷ்டத்துல இருக்கிறாரு, ரொம்ப கோவப்படுறாரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டா கூட பரவாயில்ல. அவங்க என்ன சொல்லுவாங்களான்னா, ஜோ மன்னிக்கோங்களேன், நான் எல்லாம் அப்புறம் சொல்றேன், ஜோ மன்னிக்கோங்க. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த அந்த ஒரு வார்த்தை எல்லாருடைய மைண்ட்லயும் ஒரு கியூரியாசிட்டிய டெவலப் பண்ணிருது. அதாவது மைண்ட் தான் ஒரு வைல்டஸ்ட் இமேஜினேஷன்ல அது அப்படியே கற்பனை குதிரையை தட்டி விட்ட மாதிரி, தே ஆர் ஏபிள் டு ஐ மீன் என்விசேஜ் அண்ட் என்விஷன் மெனி திங்ஸ் அபவுட் ஹூ அவர் தர் ப்ரையர் ரிக்வஸ்ட் வாஸ் ஷேர்ட் அபவுட். ஐ மீன் ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஐ மீன் ஒரு இது ஒரு சும்மா ஒரு வரன் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பாக்குறாங்க, பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒரு பிள்ளை இல்லையா. அப்போ அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ எல்லாம் சொல்றோம் அவங்க நல்லா இருக்காங்க, ஐ மீன் இவங்க நல்ல செஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்காங்க, நல்ல வேலைக்கு போறா, ரொம்ப பேசாத டைப்பு இப்படினாலே சொல்லிட்டு ஆனாலும் அன்னைக்கு அந்த பிரதர் ஒன்னு சொன்னாரு, ஒரு கேள்விப்பட்டோம் ஆனா உண்மையான்னு தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வந்து கேக்குறவங்களுக்கு எது மைண்ட்ல ஜாஸ்தியா இருக்கும், புரியுதா? அதாவது அன்னைக்கு அந்த பிள்ளைய பத்தி ஒன்னு அவங்க சொன்னாங்க ஆனா கரெக்டா தெரியல விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க சும்மா சொன்னாலே அது ஆக்சுவலா நார்மலா நல்லா இருந்த ஒரு பிள்ளையோட லைஃபையே நீங்க ஸ்பாயில் பண்ண மாதிரி. அப்போ இங்க அப்போஸ்தலர் எழுதுறப்ப படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது, அவர் உதடுகளின் கீழே
விஷம் இருக்கிறது. நிறைய நேரத்துல நம்ம கூட உதட்டுல விஷம் இருக்கிறவங்களா மாறிடும். இந்த ஒரு வார்த்தையில என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு பிள்ளையுடைய அல்ல அது யாரோ யாரோ ஒருத்தருடைய ரெப்புடேஷன், அவங்களுடைய ரெப்புடேஷன் அப்சல்யூட்லயா நம்ம அப்படியே வந்து ஸ்கேண்டல் ஆக்கிட்டோம், அப்படியே ஒண்ணு இல்லாம பண்ணிட்டோம் இல்லையா. இனி அவங்களை பாக்குறவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, அந்த கண் எப்படிப்பட்டதா இருக்கும், அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது இல்லையா, அவங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. ஆனா அவங்களை பாக்குறவங்க இனி எப்படி பார்ப்பாங்க, அதே கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. காரணம் யார், அவங்களை குறித்து பேசின யாரோ ஒருத்தர். சோ அந்த உதடுகள் என்ன, விழுந்து போன மனுஷனுடைய தன்மை என்னன்னா, அவன் உதடுகள்ல பாய்சன் இருக்கிறது, அவங்க உதடுகள்ல விஷம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் நான்காவது காரியம் பாத்தீங்கன்னா, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. Their mouth is full of cursing and bitterness. Amen. Cursing அப்படின்னு வரும்பொழுது ஒரு காரியம் நல்லா பார்த்துக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், நம்ம வந்து ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர சபிக்க அழைக்கப்படவே இல்லை. இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர்ல நாங்க வந்து அப்போஸ்தலருடைய புஸ்தகத்துல ஒரு அதிகாரத்தை எடுத்து படிச்சோம். ஸ்தேவான் கல்லறியப்பட்ட சம்பவத்தை வாசிச்சோம். அந்த ஸ்தேவான் கல்லறியப்பட்ட சம்பவத்துல பார்க்கும் பொழுது கடைசியில அவன் மேல அவ்வளவு கொலை உணர்வோடு தூக்கி கற்களை வீசி அவனை கொல்றாங்க. அவன் நித்திரை அடைந்தான்னு போறதுக்கு முன்னாடி லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் ஆண்டவரை நோக்கி சொன்ன, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் ஆண்டவரே. பாருங்க, அந்த தன்னுடைய எஜமானனே இயேசுவை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு கேரக்டர். அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு சபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்றால், கசப்பு நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்றால், நாம் இயேசுவை உடையவர்களாக இன்னும் மாறவில்லை என்று அர்த்தம். ஆமென். அந்த வாசிக்கும் பொழுது மோசையோட சரீரத்தை குறித்து ஒரு தர்க்கம் உண்டான பொழுது, அது மோசையோட பாடி எடுக்க வந்து அந்த தேவதூதன் சொன்னானா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே என்று அவன் சொன்னானா. அவன் கூட சாத்தானு கூட அவன் டைரக்டா பேசல அப்படின்னு. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல ஒரு கசப்பை உள்ளத்துல வைத்து கொண்டு கசப்பின் உணர்வோடு பேசுவதற்கோ இல்ல சாபமிட்டு பேசுவதற்கோ நம்ம தயங்காம பேசுற கூட்டங்களா இருக்கிறோம். அது சில நேரங்கள் நம்முடைய மனைவி அல்லது கணவனா இருக்கலாம், சில நேரம் நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம், சில நேரம் ஏமா நம்முடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்கிற யாரோ ஒரு நபரா இருக்கலாம், தெரிந்தவரா இருக்கலாம், முன்பின் பார்க்காத ஒருத்தரா இருக்கலாம். ஒண்ணு இல்ல, சில நேரத்துல நிறைய பேர் பார்க்கும் பொழுது வண்டியில எதுலயா போயிட்டு இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஸ்பீடா வந்து அப்படி குறுக்க விட்டு அப்படி வண்டியை பைக்ல வந்து அப்படியே கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா, ஒரு செகண்ட்ல எங்கன்னா உளுந்து சாவ போறான் பார், ஒரு செகண்ட்ல வாயில இருந்து வந்துடும் இல்லையா, எங்கன்னா அடிபட்டாதான் திருந்துவான். அப்படி இந்த இந்த மாதிரி கேஷுவலாவும் சரி, இல்ல உங்களுடைய மனசின் கசப்புல நிறைஞ்ச கூட சபிக்கிற அந்த ஒரு காரியம் நம்ம வாயில இருக்கக்கூடாது. சோ இந்த கன்சர்னிங் த கான்வர்சேஷன் ஆஃப் த ஃபாலன் மேன், விழுந்து போன மனுஷனுடைய உரையாடல்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த நான்கு குற்றச்சாட்டுகளை பவுல் சொல்கிறார். அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, அவர்கள் நாவு வஞ்சனை செய்கிறது, அவர்கள் உதடுகளின் கீழே விஷம் இருக்கிறது, அவருடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இப்போ பவுல் அடிகளார் ரோமர்ல ரோமாபுரியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இந்த விழுந்து போன மனுஷனுடைய தன்மை என்னுடைய லைஃப்ல இருக்குதா, அதை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ணுவோம் இந்த நேரத்திலேயே. அந்த விழுந்து போன மனுஷனுடைய தன்மை, ஆமென், என் உதடுகள் தேவனுடைய வார்த்தையை காண்பிக்கிறதா இல்ல அது விஷத்தை உடையதாக இருக்கிறதா. நான் சொல்ற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனையோ அவன் குடும்பத்தையோ ஒரு ஊழியத்தையோ நிலை நிறுத்துகிறதா, கட்டுகிறதா, இல்ல சீர் அழிக்கிறதா, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். அதே மாதிரி விசேஷமா விளையாட்டுக்கு கூட நீங்க யாரையும் சபிக்க கூடாது. ஆமென். என்னோட தெரிஞ்ச ஒரு அன்பான சகோதரி, அவங்க ஒரு நாள் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமென். அவங்களுடைய அம்மா வந்து உயிரோடு இருந்த நாட்கள்ல அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது இவங்களால செய்ய முடிஞ்சதை செய்வாங்க, சில நேரத்துல அவங்க கேட்ட மாதிரி ஏதாவது செய்ய முடியலன்னா அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்களா, நீ எல்லாம் லைஃப்ல என்ன கஷ்டப்பட போற பாரு, நீ எப்படி கஷ்டப்பட போற பாரு அப்படின்னு. அப்போ அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க,
அவங்க எப்படி சொன்னாங்களோ தெரியல பாஸ்டர், உண்மையாவே அவங்க சொல்ற மாதிரி என் லைஃப் ஃபுல்லா சஃபரிங்கா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அழுதாங்க. எனக்கு அதை கேட்டு ரொம்ப விசனம் ஆயிடுச்சு, ரொம்ப வேதனையா மாறிடுச்சு. பாருங்க, அந்த அம்மா வந்து என்ன இருந்தாலும் தன்னுடைய சொந்த பிள்ளை, அவங்க ஒருவேளை மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு எரிச்சல், அந்த நேரத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடும். ஆனா அந்த வார்த்தையோட வல்லமை பாருங்க. அந்த சகோதரி வாழ்க்கை அப்படி போராட்டம் போராட்டம் போராட்டம்னு கண்ணீர் நிறைந்த ஒரு பாதையாய் மாறி போனது. அவங்க அவ்வளவு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டு அழுதாங்க. நம்மள நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்துல ஜாக்கிரதை உள்ளவளா இருக்கணும். நம்ம நாவுகள் ஜீவனை பேசுகிறதா இருக்கணுமே தவிர சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. சோ பவுல் அடிகளார் இந்த இதுல பார்க்கும் பொழுது பவுலோடைய குற்றச்சாட்டு, ஐ மீன் கன்சர்னிங் த கான்வர்சேஷன் ஆஃப் த ஃபாலன் மேன், இந்த நான்கு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கலாம் கன்சர்னிங் த கண்டக்ட், அவர்கள் நடந்து கொள்ள விரும்புகிற விதங்களை குறித்து. இந்த விழுந்து போன மனுஷன் அவனுடைய நடத்தை எப்படி இருக்கிறது. சோ முதல் காரியம் பார்த்தோம், their feet are swift to shed blood, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அடுத்தது destruction and misery are in their paths, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. அடுத்தது சமாதான வழியே அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஐ மீன் அதுக்கப்புறம் இன்னொரு லைன் சொல்லுது, அவர்களுக்கு தேவ பயம் இல்லை. அப்போ இன்னைக்கு ரத்தம் சிந்த தீவிரிக்கிற அவருடைய கால்கள், அந்த ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது அப்படின்றதும் நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி இன்னைக்கு நடைமுறை கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும்னா, பாவம் செய்ய தீவிரிக்கிற அவருடைய குணமாக காணப்படுகிறது. இன்னைக்கு ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தா கூட, அந்த ஒரு காரியத்தை செய்ய நம்ம காட்டுகிற தீவிரமும் ஆர்வமும் மற்ற காரியத்துல நம்ம காண்பிக்கிறவர்களாக காணப்படவில்லை. சோ ஒன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கால்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை ரத்தம் சிந்த வைக்கிறத, துரோகம் பண்ண வைக்கிற காரியங்களை செய்வதற்கு ரொம்ப வேகமாக ஓடுகிறது. அப்போ பவுல் அடிகளார் ஒரு மனுஷனுடைய முழு தன்மையும் இங்க கொண்டு வந்து விடுகிறார் இல்லையா. அவனுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, அவன் கேரக்டர் எப்படி இருக்குது, அவன் நடத்த கான்டக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு முழு மனுஷனுடைய முழு தன்மையும் அவர் ஒரு பிக்சர் போட்டு காண்பித்து விடுகிறார். சோ அப்போ இப்படிதான் ஃபாலன் மேனுடைய ஸ்டேட் இருக்கிறது. அவன் ரத்தம் சிந்த தீவிர இருக்கிறான். அவன் ரத்தம் சிந்த வைக்கிறோமே, ஒரு இன்னசென்ட் மேனோட லைஃப் நம்ம எடுக்கிறோமே. விசேஷமா பாருங்க, ஒரு பொய் சாட்சி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேவான் முதல் கொண்டு பவுல் அடிகளார் முதல் கொண்டு அவங்க எல்லாரையும் சிறையில போடுறதுக்கு பயன்படுத்தின ஆயுதம் என்னன்னா பொய் சாட்சிகள். அவர்கள் நிமித்தமா ரத்தம் சிந்தப்படுகிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் விழுந்து போன மனுஷர்கள். அப்ப அவங்க வந்து அது பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி ஒரு மனுஷனுடைய உயிரையே போக வச்சா கூட அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. சுயநலமான ஆதாயத்தை உடையவர்கள். அவருடைய வழிகளில, அதாவது இந்த விழுந்து போன மனுஷருடைய வழிகளில நடக்கணும்னு முடிவு பண்ணா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, வழி முழுவதும் எப்படின்னா நிர்மூலம் தான் இருக்கும். வசனம் சொல்லுகுது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சோ destruction அண்ட் மிசரி ஆர் இன் தேர் பாத்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த விழுந்து போன மனுஷனுடைய முக்கியமான தன்மை, இந்த பாயிண்ட் நம்பர் 3 நல்லா நீங்க நோட் பண்ணும், என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் எப்படி இருக்கான்னா ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறான். என்ன ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கலாம், அவனுக்கு இதுதான் சமாதானத்தின் வழி, இதுதான் சரியான வழின்ற ஒரு டைரக்டிவே அவன் மைண்ட்ல இல்லாத அளவுக்கு அவன் மைண்ட் அவ்வளவு கரப்ட் ஆகிருக்கிறது என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். சோ த பாத் ஆஃப் பீஸ் தே டு நாட் நோ, சமாதானத்தின் வழியை அவர்கள் அறியார்கள், அவங்களுக்கு அப்படி ஒரு வழி இருக்குன்னு கூட தெரியல. அவன் பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்குது. நாங்க ஒரு டைம் ஒரு சும்மா ஒரு டூர் மாதிரி போயிருந்தோம். அந்த டூர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கேம்ஸ் விளையாண்டோம். அந்த கேம்ஸ் விளையாடுறதுல என்னன்னா டக் ஆஃப் ரோப் விளையாண்டோம். இல்ல கயிறு பிடிச்சி இழுப்பாங்கல்ல, அது மாதிரி இழுத்தாங்க. சோ நாங்கெல்லாம் ஒரு டீம், ஆப்போனன்ட்ல ஒரு டீம். அந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க, சாரி, அந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பயங்கரமா சீட் பண்ணாங்க. என்னென்னலாம் சீட் பண்ண முடியுமோ, எல்லா கேம்லயும் பலூன் உடைக்கிறதா இருக்கட்டும் ஓடுறதா இருக்கட்டும் எல்லா கேம்லயும் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சீட் பண்ணாங்க. அப்போ எங்க டீம்ல இருந்த ஒரு பையனுக்கு
ஒரு வாலிப பையனுக்கு அவன் கொஞ்சம் கூட பொறுக்கல, அவன் நேரம் ஓடிட்டு அவங்கள்ட்ட நின்னு கேட்டாங்க அங்க இருந்த ஒரு பெரிய அண்ணன், ஏன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, கொஞ்சமாவது மனசாட்சி, அவன் அப்படியே ஆதங்கத்துல போய் பேசுறான், கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, இப்படி இப்படி அநியாயம் பண்றீங்களே, இப்படி எங்களை ஏமாத்துறீங்களே, அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறான் அப்படின்னு உடனே அங்க இருக்கிற ரெண்டு பேரும் உண்மையா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பிறந்ததுல இருந்தே அப்படிலாம் நல்லவளா இருக்கு தெரியாதுப்பா, நாங்க இப்படியே இருந்து பழகிட்டோம், நாங்க இப்படியேதான் வளர்ந்துருக்கிறோம், இப்படி ஏமாத்துறீங்களே, நல்லதா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியலையே அப்படின்னா, இல்லப்பா அதெல்லாம் பிறந்ததுல இருந்தே எங்களுக்கு இல்ல, நாங்க பிறந்ததுல இருந்தே எப்படிதான்ப்பா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. அன்னைக்கு விளையாட்டா வேடிக்கையா அது போனா கூட நம்ம நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா உண்மை எது எது செய்யணும் அப்படின்ற உணர்வு கூட இல்லாதவர்களாய் மாறுகிறோம். இது விசேஷமா நீங்க அந்த கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், விழுந்து போன மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவங்க சமாதானத்தின் வழியே அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதே இங்க நம்ம இங்க பார்க்கிறோம். சோ அத மொத்தம் விழுந்து போன மனுஷனுடைய குறித்த இன்டாக்டுமெண்ட் என்ன அப்படின்னா, ரோமர் 10:3-17 வரைக்கும் அந்த மூன்று காரியத்தை சொல்றாரு, கன்சர்னிங் த கேரக்டர், கன்சர்னிங் த கான்வர்சேஷன், கன்சர்னிங் த கண்டக்ட், இதை மூன்றும் நம்ம இப்பொழுது பார்த்திருக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வ பயம் அவர்களுக்குள்ள இல்ல, ஏன்னா உண்மையான தெய்வத்தை அறிந்திருந்தும் அவர்களுக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தினாலே அவர்களுக்கு எப்படி நியாயம் கொடுக்கப்படும், அவர் நியாயப்பிரமாணம் சொல்றதெல்லாம் அவங்க உட்படுத்தவில்லை என்று பவுல் அடிகளார் இங்க சொல்றத நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, இப்ப வந்து இந்த செக்ஷன் முடிவடைகிறது இதோட. இதே 3 இப்ப என்ன பண்ண போறோம்னா 21 இந்த நாள்ல வந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது போன வாரத்துடைய மீதி இருக்கிற பகுதியை பார்த்தோம், இன்னைக்கு ரோமன்ஸ் 3:21-31 வரைக்கும் பார்க்கணும். லெட்டர் சி, நம்ம டைம் இருக்கிறத பொறுத்து இந்த அதிகாரம் முழுவதும் முடிக்க முடியுமா, இல்ல கடைசியில இருக்க 5 அப்புறம் பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. சோ வி ஆர் கோயிங் டு மெடிடேட் அப்பான் ரோமன்ஸ் 3:21-31 இந்த நாள்ல. சரி, இப்போ மீதியா இருக்கிற நேரத்துல இந்த வசனங்களை பார்க்க இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், ப்ராபப்ளி எவ்ரிபடி கேன் டேக் டர்ன் அண்ட் 2 வசனங்கள் ஒவ்வொருத்தரும் வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்கிரீனியும் இருக்கு, இதை பார்த்தும் வாசிக்கலாம், இல்ல தமிழ் பைபிள்ல வாசிக்கிறதுனாலும் நீங்க வாசிக்கலாம். ஒரு விசை இதை வாசிச்சுட்டு நம்ம அதற்கு முன்னா கடந்து போலாம். ஆமென், ஸ்டார்ட் பண்ணுங்களேன். I don't have to speak out names, you can start on your own. But now apart from the law of righteousness of God has been made known to which the law and the prophets testify, this righteousness is given through faith in Jesus Christ to all who believe. There is no difference between Jew and Gentile. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். God presented Christ as a sacrifice of atonement through the shedding of his blood to be received by faith. He did this to demonstrate his righteousness because in his forbearance he had left the sins committed beforehand unpunished. He did it to demonstrate his righteousness at the present time so as to be just and the one who justifies those who have faith in Jesus. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். Where then is boasting? It is excluded because of what law? The law that requires works? No, because of the law that requires faith. For we maintain that a person is justified by faith apart from the works of the law. Is God the God of Jews only? Is he not the God of Gentiles too? Yes, of Gentiles too. Since there is only one God who will justify the circumcised by faith and the uncircumcised through that same faith. Do we then make void the law through faith? Certainly not. On the contrary,
we establish the law. Praise the Lord. Now, மூன்றாம் அதிகாரத்துல சோ இந்த இந்த ஃபுல் போர்ஷன்ல இப்ப என்ன அப்படின்னா பாருங்க இப்போ திருப்பியும் யூ வில் ஃபைண்ட் ஹவு அப்போஸ்தல் பால் பியூட்டிஃபுல்லி பில்ட்ஸ் அப் த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து சொல்லிட்டு வந்து இப்போ வந்து மெயினான மேட்டருக்கு வர்றாரு என்ன அப்படின்னா ரைச்சியஸ்னஸ் த்ரூ ஃபெய்த் அலோன் நிறைய பேருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு பகுதி அப்படின்னா இதுதான் இன் அ நட்ஷெல் நீங்க ஒரு பெரிய ஒரு ஹியூமங்கஸான ஒரு சத்தியத்தை இந்த நட்ஷல் சொல்லணும் அப்படின்னா இந்த ரோமன்ஸ் 3ல இருக்க இந்த இந்த பகுதியை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உன்னுடைய ரட்சிப்பு வேற எதுனாலும் இல்லை, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு மட்டும்தான் ரட்சிப்பு, நாட் பிகாஸ் ஆஃப் த ஒர்க்ஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவா ப்ரூவ் பண்ணுகிற ஒரு பகுதி. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோம்னா ரைச்சியஸ்னஸ் த்ரூ ஃபெய்த் அப்படின்னா இந்த பகுதியோடைய டைட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ நீதியானது எப்படி நமக்கு வருகிறது? விசுவாசத்தினால. சாரி, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 21-25 வசனங்களை மட்டும் இந்த நேரத்துல நம்ம குயிக்கா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தியானிக்க இருக்கிறோம். வெர்சஸ் 21-25 வரைக்கும். சரியா? ஓகே, 21 அட்டைனிங் ரைச்சியஸ்னஸ், எப்படி நம்ம தேவனுடைய நீதியை அடைய போகிறோம், அந்த நீதி அது விசுவாசத்தினாலதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சிருக்கிறோம். அது எப்படி அவர் வந்து ப்ரூவ் பண்ண போகிறார், இந்த ரைச்சியஸ்னஸ்னுடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் பவுல் அடிகளார் எப்படி சொல்றாருன்றதுதான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். சரியா? 3:21 அட்டைனிங் ரைச்சியஸ்னஸ் இந்த ஸ்லைடோட டைட்டில். 21 இப்படி இருக்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. சரி பாருங்க, இவ்வளவு நேரம் அவர் வந்து பவுல் அடிகளார் வந்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லிட்டு கலசியா மனுஷன் எப்படி விழுந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நிச்சயமா தேவனால் உண்டாகிற ஒரு ரட்சிப்பு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப வராரு. சரி, இப்போ அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து மெயினா ஃபார் ஜூயிஷ் பீப்புள் அப்படியே தலையில பாம்பு போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் த லா, த லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கள் மத்தியில. ஆகமங்களும் தீர்க்க தரிசனங்களும், ஆகமங்களும் தீர்க்க தரிசிகளும், அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹோல்டு லைஃப்ல. சோ திடீர்னு அவங்கள என்ன நினைச்சிருந்தாங்க, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நீதி செய்கிறோமோ அதன் அடிப்படையில தான் எனக்கு ரைச்சியஸ்னஸ் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்தா அவங்க தலை மேல அப்படியே நெருப்பு தலையை குவித்தது போல திடீர்னு இங்க வந்து சொல்றாரு, இந்த சட்ட திட்டங்கள் ஆகமங்கள் இல்லாம, அதாவது 21 சொல்லுகிறது எப்படின்னா நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்பட்டிருக்கிறது. There has been righteousness apart from law. This is something that we need to really, really understand. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்றோம் பாருங்களேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சட்ட திட்டம், அவர்கள் யூதனாய் பிறந்திருக்கிறார்கள். They have been chosen by God. They have been birthed into a community which is chosen by God. அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்ப பெருமை. ஆனா உண்மையில நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரிஜினலான வேத வாக்கியங்கள், மோசேனுடைய கட்டளைகளை கொண்டு கூட இவர்கள் ரட்சிப்படைவதற்கு வழியே இல்லை, பைபிள்லயும் இல்லை. இது இல்லாம பாருங்க, அந்த மோசேனுடைய நாட்கள் தொடங்கி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்களே, ஜீசஸ் கிரைஸ்ட் வர்ற டைமுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து between the Old Testament and the New Testament, it is 400 years in anikira kittatta 400 varshangal irunda kaalam endru solugirargal. 400 varsham enna nadanduchu abindra biblical explanation namakku illa, historically paatha we can find out few things, but and the irunda kaalathila nariya kaaryangal maruvi pogurudhu. Na pona class la kuda sonna veda paaralagiya Ezra varugira kaalathila avan vandu nyaayapramanathuk vandu podikiran, adukku munnadi avanga kelvi padala. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஜோசியா ராஜாவினுடைய காலத்துல பத்தியும் நியாயப்புறம் அந்த புஸ்தகமே காணும். திடீர்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சு எடுக்கிற அங்க இருக்கிற ஒரு ஆசாரியன் அதை திருப்பி வாசித்து அதன்படி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ டைம் அண்ட் அகெய்ன் தி வேர்ட் ஆஃப் காட் வாஸ் அப்சல்யூட்லி லாஸ்ட் இன் தி கம்யூனிட்டி ஆஃப் த இஸ்ரேலி பீப்புள். அப்போ இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரிஜினலா கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் இல்லாம, அதுவும் சட்டத்திட்டம் தான், அது இல்லாம இந்த ரபினிக்கல் ட்ரெடிஷன், அதாவது ரபிமார்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய நிறைய மனுஷனால் புகுத்தப்பட்ட நிறைய சடங்காச்சாரங்கள் இந்த யூத அந்த வழிபாட்டிற்குள்ள வந்து சேர்ந்தது.
அப்பதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க கடுகுலையும் சீரகத்திலையும் ஓமத்திலையும் ஒருத்தலாமிலும் நீங்க தசம பாகம் கொடுத்துறீங்க, ஆனா விடாம இருக்க வேண்டிய அன்பையும் இரக்கத்தையும் நீங்கள் மறந்து போயிடுறீங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்த ரபினிக்கல் ட்ரெடிஷன், அந்த ரபிமார்கள் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள், அதுல வந்து அதை எப்படியாவது நிறைவேற்றணும், அப்ப தேவ நீதி அவங்களுக்கு கிடைக்கும்னு எல்லாம் நினைச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட நினைவுல இருந்த ஒரு ஆளு பவுலும் கூட. ஏன்னா அவர் கமாலியலின் பாதப்படியில இருந்தவர், அப்சல்யூட்லி ஓல்ட் டெஸ்டமெண்ட் கரைச்சு குடிச்சவங்க, மோசேயுடைய லாவும் தெரியும், அந்த நாட்களுக்கு வரைக்கும் இருந்த ரபினிக்கலுடைய லாவும் தெரியும், எல்லாமே அறிந்து வைத்திருந்தவர். அதெல்லாம் தெரிந்த ஒருத்தர் வந்து இப்ப சொல்றாரு, பாரு நீ இவ்வளவு தூரம் நீ கடுகத்துல இருந்து சீரகத்துல இருந்து நீ தசமபாகம் கொடுத்து என்ன பண்ணி என்ன உருட்டினாலும் உன்னால வந்து தேவ நிதி அடைய முடியாது. ஏன்னா தேவ நிதி என்று இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஷாக். ரெண்டாவது, ரைச்சியஸ்னஸ் இஸ் பில்ட் ஆன் ரெவலேஷன். அந்த வசனம் அதே வசனம் தான். எப்படின்னா நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் இதை குறித்து சொல்றாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு இன்னும் நம்பவே முடியல. எப்படின்னா அவர் சொல்றாரு, the prophets and the law testify to this fact. எந்த ஃபேக்ட்? That righteousness is not coming from the law, it is apart from the law. Yesaya எழுதுறார் இல்லையா, இயேசு கிறிஸ்துவோட காலத்துக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுறார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நமக்காக அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார், தன்னை மயிர்கத்திரை ஒருத்தவன் முன்பாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இவர் மூலமாக வந்தது, அவர் நாம் எண்ணாமல் போனோம், அவர் நமக்காக அடிக்கப்பட்டவரா இருந்தாரு, நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணி இருந்தோம். இப்படி 700 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்றாரு. சோ இதான் அழகா கோட் பண்றாரு பவுல். அப்ப அது நீங்க லா மூலமாக நீதி அடைஞ்சிடலாம் நினைக்கிறீங்க, ஆனா இப்ப வந்திருக்கிற லா எப்படின்னா, இந்த லா இப்ப வந்திருக்கிற நீதி அந்த சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக, அது இல்லாமயே நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க எதை ரொம்ப பெருசா நினைச்சிருக்கிறீங்களோ, அந்த தீர்க்கதரிசிகளும் அந்த சட்ட திட்டங்களும் இப்படிப்பட்ட வெளிப்பட்டிருக்கிற நீதியை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறது. இட் இஸ் பில்ட் ஆன் ரெவலேஷன். சோ ரைச்சியஸ்னஸ் இஸ் நாட் ஃப்ரம் த லா, ரைச்சியஸ்னஸ் இஸ் நாட் ஐ மீன் பேஸ்ட் ஆன் யுவர் ட்ரெடிஷன், ரைச்சியஸ்னஸ் இஸ் apart from the law, it is built on revelation, not from what you perceive about the prophets and the law. அப்போ நீங்க வந்து அடுத்தது நீங்க அடுத்த கேள்வியே தான் வருவீங்க, இந்த சட்டத்திட்டங்கள் இல்லாம வெளிப்படுத்திருந்தா அப்போ அது வந்து கண்டிப்பா இந்த சட்டத்திட்டத்தினால அப்ரூவ் பண்ணப்பட்டதாக இருக்காது, எங்களுடைய முன்னோர்களாகிய தீர்க்கதரிசிகளால அப்ரூவ் பண்ணப்பட்டதாக இருக்காது அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அதுக்கும் நான் ஒரு ஆன்சர் சொல்றேன், உங்க தீர்க்கதரிசிகளே உங்க சட்டத்திட்டமே இந்த வெளியாக்கப்பட்டிருக்கிற நீதியை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இப்ப நான் சொன்ன உதாரணத்தை போல நிறைய மைண்ட்ல வச்சு அவர் சொல்லுகிறார். சரி, இந்த நீதி அடுத்தது எப்படி, இந்த ரைச்சியஸ்னஸ் எப்படி வருது? இட் இஸ் அக்வயர்ட் பை ஃபெய்த். ஃபர்ஸ்ட் வந்து சட்டத்திட்டத்தினால வராது, ரெண்டாவது ரெவலேஷன்னாலதான் வரும், மூணாவது இட் இஸ் அக்வயர்ட் பை ஃபெய்த். 22 வசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே பலிக்கும் தேவன் நீதியே. அப்போ ரொம்ப கிளியரா இப்ப கொண்டு சொல்லிடுறாரு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் ஆகும் நீதி மட்டுமே. நானு தீமோத்து எழுதின 2 நிருபத்துல இருந்து கடந்த சண்டே நான் வந்து மெசேஜ் கொடுத்தேன். அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை குறித்து பார்த்தேன். அப்போ தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றப்ப சொல்றாரு, நீ வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தாவது, அவருடைய சுவிசேஷத்து நிமித்தமா சிறையில தீங்கு அனுபவிக்கிற என்னை குறித்தாவது நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாத அப்படின்னு ஒரு லைன் போடுறாரு. ஏன் பவுல் அடிக்கிறார் அந்த லைன் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்துல ரோமர்களால சிலுவையில அறையப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னா மரத்துல தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் அப்படின்றது யூதர்களுடைய வழக்கம். ரோமன் கவர்மெண்ட் ஃபுல்லா அந்த க்ரூவலஸ்டான கிரிமினலுக்கு கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் டார்ச்சரிங் பனிஷ்மெண்ட் என்னன்னா சிலுவையில அறையப்படுது. சிலுவையில அறையும் பொழுது அதை பார்க்கிற எல்லாருக்கும் அப்படியே உள்ள கோலம் நடுங்கி ஒரு பயம் வரும் ரோமன் கவர்மெண்ட் மேல. ரோமன்ஸ் ஆர் த ஒன்ஸ் வித் அயன் ஃபீட் இல்லையா, அவங்க அப்படியே இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்தவர்கள். அந்த ரோமன்ஸுக்கு இப்ப ரோமனுக்கு விரோதமா எழும்ப கூடாதுன்ற பயம் சிலுவையை பார்த்த உடனே வரணும். அப்போ
நான் ஆராதிக்கிற கடவுள் சிலுவையில் அறையப்பட்டவர் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒரு மாதிரி கேவலமா பார்த்துருப்பாங்க அந்த நாட்கள்ல. அது மட்டும் இல்ல, உன்னை உன்னை கிறிஸ்தவத்துக்குள்ள நடத்தி உன்னை அபிஷேகம் கொடுத்த அந்த தேவ மனுஷன் எங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் ஜெயில இருக்கிறாரு சொன்னா அதுவும் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் நீதி நிமித்தமா தான் அங்க துக்கத்துல பாடு அனுபவிக்கிறாரு, ஆனாலும் ஒரு மாதிரி ஒரு அவமானத்திற்குரிய ஒரு காரியமாக அந்த நாட்கள்ல காணப்பட்டது. ஆனா பவுல் சொல்றாரு பாரு, உன் தேவனாகி கர்த்தர் உன்னை மீட்கும் பொருட்டு சிலுவையில் அறையப்பட்டார், அவருக்கு ஊழிய சீரனால நான் சிந்திர சிறையில் அடைக்கப்பட்டிருக்கேன், அதனால கிறிஸ்துவை குறித்தோ என்னுடைய சிறையிருப்பை குறித்தோ நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாத அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப பாருங்க ஏன் இந்த அக்வயர்ட் பை ஃபெய்த் வர வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இயேசு எந்த இயேசுவை நீங்க மறுதளிச்சீங்களோ, எந்த இயேசுவை நீங்க வந்து கொலை பண்ணி சிலுவையில தூக்கி போட்டீங்களோ, அந்த இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசத்தினால மட்டுமே இந்த தேவ நீதி நமக்குள்ள வந்து சேரும் என்று அவர் சொல்லுகிறதே நம்ம இங்க பார்க்கிறோம். So righteousness is acquired by faith alone. I mean, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே நிறைய பேருடைய லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு பண்ண பகுதி இது. அல்லேலூயா. வேற எதுனாலும் இல்ல பாருங்க, வேற எந்த விஷயத்தினாலும் இல்ல, தேவ மேல வைக்கிற விசுவாசத்தினாலே மட்டும்தான் அவருடைய நீதி நம்ம மேல வருகிறது. நமக்கு ஒருத்தருக்க சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்றால், ஆமென், நம்ம ஆண்டவர் யார் என்று விளக்கி சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட ரொம்ப ஆழமா உணர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த இயேசுவை நீ விசுவாசி, இந்த இயேசுவை நீ விசுவாசி, உன் பாவங்கள் கழுவப்பட பாவத்துக்கு பிரதிபலனா உண்டாகக்கூடிய நிறைய விளைவுகள்ல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு நித்தியமான சந்தோஷத்துக்குள்ள வரணும்னா, இன்றைக்கும் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய ஒரு ஒரு மனுஷனா மனுஷனா நீ மாறணும் அப்படின்னா, ஆண்டவர் உன்ட்டு எதுவுமே கேட்கல. பெங்களூர்ல இருக்க ராஜு அழகா ஒரு பாட்டு எழுதியிருந்தார், இந்த பாட்டு, இந்த பாட்டுல அதான் சொல்றாரு என்னன்னா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உன் உள்ளத்தை கேட்டாரையா. ரொம்ப எளிமையான பாட்டு. நம்ம எங்க சுவிசேஷம் கூட்டத்துக்கு கிறிஸ்மஸ் டைம்ல போனாலும் இந்த பாட்டு கண்டிப்பா பாடிடுவோம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, இந்த இந்த ரட்சிப்பு, இந்த அந்த சேவிங் பவர், இந்த ரைச்சியஸ்னஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. சோ வென் எவர் டியர் பீப்புள் ஆஃப் காட், வென் யூ ஹாவ் அ சான்ஸ் டு ஸ்பீக் அபவுட் ஜீசஸ், இதை வந்து கண்டிப்பா சொல்லிருங்க, நீ ஆண்டவர விசுவாசி. ஐ மீன், ஒரு அப்பா மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட மாதிரி அப்படி நீ அவரை நினைச்சு அவர் மேல நம்பிக்கை வச்சுப்பாரு, அவரே உன்னை நடத்துவார். ஏன்னா அந்த மனுஷருக்குள்ள இருந்து நம்பிக்கை வைக்க வைக்கிறது நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இட் இஸ் த பர்சன்ஸ் டெசிஷன் இல்லையா. சோ ஆனா அவங்க நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அதனுடைய பலனை அவங்க பார்க்க முடியும். சோ பிளீஸ் என்கரேஜ் அதர்ஸ். ஏன்னா நிறைய டைம் நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொல்றப்போ, இந்த கூட்டத்துக்கு வாங்க சரியாயிடும், எங்க சர்ச்சுக்கு மட்டும் வந்து பாருங்களேன் சரியாயிடும், எங்க பாஸ்ட் வந்து ஒரு டைம் ஜோம் பண்ணாருன்னா பாருங்க உங்களுக்கு சரியாயிடும், நீங்க சொல்றதுலாம் தப்பே கிடையாது உண்மைதான். ஆனா அவங்க அந்த ரிச்சுவல் மேல நம்பிக்கை வச்சு வருவாங்க. இங்க இருந்து மலை ஏறி இந்த கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும், அது மாதிரி இந்த கிறிஸ்தவங்க கும்பிடுற கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும், அந்த ரிச்சுவல் மேல நம்பிக்கை வச்சு வருவாங்க. நம்ம அப்படி இருக்க கூடாது. சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நீங்க அவங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்க அவங்களுக்கு வழி உண்டாக்கணும். நல்ல ஒரு வசனம் அதான் சொல்லுது, அது கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவன் நீதியே. அடுத்தது நாலாவது, ரைச்சியஸ்னஸ் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ஆல். ஃபர்ஸ்ட் லால் படி வரல, அதனால வந்து புரிஞ்சுக்கோ இது வந்து சட்டத்திட்டத்தினால மட்டும் கிடைக்கிறது கிடையாது. ரெண்டாவது, இப்படி வர்றதை குறித்து ஆகமங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி ரெவலேட்டரியா ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. மூன்றாவது காரியம், இந்த ரைச்சியஸ்னஸ் நீ அடையணும்னா அது உனக்கு தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே மட்டும்தான் உனக்கு அது நீதியாய் மாறும். சரியா. அடுத்தது நான்காவது, இந்த தேவ நீதி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பி யூ நீட் டு ரிமெம்பர் ஹூம் பால் இஸ் ரைட்டிங் திஸ் டு. ஹி இஸ் ரைட்டிங் டு a church in Rome where you will know that there are Jew people and non-Jewish people also. So he is trying to convey this message to everybody. எல்லாருக்கும். அது அவர் எப்படி சொல்றாருன்னு இங்க பாப்போமா. அது சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசிக்குள்ள எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை.
விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும், வித்தியாசமே கிடையாது அப்படின்றது அவர் சொல்றாரு. அப்ப நீதின்றது யாருக்கு? விசுவாசினா போதும் உங்களுக்கு நீதி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே சுத்தமா தெரியாத ஒரு 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 மனுஷனுக்கோ மனுஷிக்கோ நீங்க வந்து சுவிசேஷத்தை சொல்றீங்க, ஆண்டவரை நம்புப்பா அவர் உனக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவன் யாரோ ஒரு மனுஷன், ஆனா கர்த்தரை நம்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன், அது இம்மீடியட்டா அவனுக்கு அது நீதியாக மாறுகிறது. அதனுடைய வெளிப்பிரகாரமான அடையாளத்தை நம்ம பார்க்க சில நாட்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், சில வருஷங்கள் ஆகலாம், சம்டைம்ஸ் இம்மீடியட்டா கூட நடக்கலாம். பட் வாட் எவர் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் ஹஸ் டு டூ இன் ஹிஸ் லைஃப், இட் ஆல்வேஸ் டஸ். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, யாருக்குள்ளும் பலிக்கும், அதுல வந்து வித்தியாசமே இல்ல. அடுத்தது, ரைச்சியஸ்னஸ் இஸ் கிவன் ஒன்லி த்ரூ கிரேஸ். திருப்பியும் அந்த லாவுடைய அந்த அந்த தன்மையை வந்து உடைச்சு இங்க பேசுறார். இவ்வளவு இதெல்லாம் செஞ்சு இதை பண்ணும் அதை பண்ணும், இந்த மலைக்கு ஏறணும், இவ்வளவு காணிக்கை கொடுக்கணும், இந்த இத்தனை பலி செலுத்திடணும், இவருக்கு பிரியம் உண்டாக நடந்து கொள்ளணும், இப்படி நீ நிறைய போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிற. ஆனா நான் கிளியரா சொல்றேன், இந்த நீதி எல்லாருக்கும் கொடுக்கப்படுது பாத்தீங்களா? அது கொடுக்கப்படுறது கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது. கிருபை அப்படின்னா என்ன? தகுதியுள்ள ஒரு காரியத்தை தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை என்று நம்ம சொல்லுவோம். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போசிங் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட 15 டேஸ் நம்ம வந்து வேலைக்கே போல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கலாம் வேலைக்கே போல. ஸோ அந்த மந்த் பேரோல் கால்குலேட் பண்ணும் பொழுது நமக்கு 15 நாளுக்குரிய சம்பளம் நமக்கு கொடுக்கறது தான் வி ஆர் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் 15 டேஸ் சேலரி. ஆனா உங்களுடைய பாஸ் வந்து பெரிய மனசு பண்ணி நீ வேலையே செய்யல, 15 நாள் எக்ஸ்ட்ராக்குரிய அந்த வேலை செய்யாத நாட்களுக்குரிய சம்பளம் வாங்க உனக்கு தகுதியே கிடையாது, ஆனாலும் உனக்காக அவர் வந்து அந்த 15 நாளுக்குரிய சேலரிய சேர்த்து கொடுப்பார் என்றால், அந்த 15 டேஸ் வேர் யூ டிட் நாட் ஒர்க், யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ரிசீவ் தட் சேலரி, பட் ஸ்டில் யூ ரிசீவ்ட் இட் பிகாஸ் என்னது, இட் இஸ் கிரேஸ். தகுதியே இல்லை, ஆனா தகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது தான் கிருபை. நீதி எப்படி எல்லாருக்கும் வருகிறது அப்படின்னா கிருபையினாலே மட்டும்தான் அங்கே வருகிறது. 24 வசனம் அதான் சொல்லுது, இலவசமாய் அப்படி கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆகிறார்கள். ஹல்லேலூயா, ரைட். இப்ப 24 வசனம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. இப்போ இந்த ரைச்சியஸ்னஸ் எதன் மூலமா நிறைவேறுகிறது? ஃபர்ஸ்ட் சொன்னோம், இட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபெய்த் இன் ஜீசஸ், நம்பர் ஒன். செகண்ட், இட் இஸ் ஃப்ரீலி கிவன் பை கிரேஸ், கரெக்டா? முதல் வந்து அவர் பட்டுள்ள விசுவாசம், இயேசுவை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அவர் தம்முடைய கிருபையினாலே இலவசமாய் அதை கொடுக்கிறார், நம்ம பணம் கொடுத்தோ எதுவுமே வாங்க முடியாது. மூன்றாவது, இது எப்படி இது நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மீட்பின் வல்லமையினாலே, அவருடைய ரிடெம்ப்டிவ் பவர்னால, தன்னையே பலியாக கொடுத்து ஒரு கிரயத்தை செலுத்தி இதை வாங்கியிருக்கிற அந்த வல்லமையினாலே, அந்த ரிடெம்ப்டிவ் பவர்னால அந்த ரைச்சியஸ்னஸ் கொடுக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, அந்த ஒரு 7வது குறிப்பு அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 25 வசனத்துல, என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ரைச்சியஸ்னஸ் வாஸ் பெய்டு பை அன் அட்டோனிங் சாக்ரிஃபைஸ். அது எப்படி இருக்கு இங்க வசனத்துல போட்டிருக்குன்னா, இருபத்தி ஆறாம் வசனம் தமிழ் பைபிள்ல, இங்கிலீஷ்ல 25 வந்திருக்கும் நினைக்கிறேன். கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார், கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார், கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். சரி, இந்த கிருபாதார பலி, அட்டோனிங் சாக்ரிஃபைஸ். இப்போ நம்ம திருப்பியும் ஒரு 4 விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணிப்போம். எப்படி ரைச்சியஸ்னஸ் நமக்குள்ள வருது? When we believe in Jesus Christ. அது எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது? இட் இஸ் கிவன் ஃப்ரீலி த்ரூ கிரேஸ். அவர் கிருபையினால இலவசமாய் கொடுக்கிறார். அந்த அவர் கிருபையினால இலவசமாய் கொடுப்பதற்கு காரணம் எப்படின்னா, அவர் நம்மை மீட்டெடுத்திருந்தார். He has redeemed us by his power, இல்லையா? அந்த ரிடெம்ப்டிவ் பவர்னால அது நடக்கிறது. 4வது, இந்த ரிடெம்ப்ஷனை கர்த்தர் எப்படி நடத்தினார்? த்ரூ அன் அட்டோனிங் சாக்ரிஃபைஸ். திரும்பியும் பாத்தீங்களா, நான் சொன்னல, சிலுவையில தூக்கி அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அதை இங்க திரும்பியும் வேற மாதிரி கொண்டு வரா இருப்பாருங்க. He was paid by an atoning sacrifice. நீங்க எந்த தெய்வம் உங்களை ரட்சிப்பாருன்னு காத்து கொண்டிருக்கீங்களோ அவரே
தன்னுடைய குமாரனை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த கிருபாதார பலியாக அவர் மாறினதன் நிமித்தமாக என்னாகிறது பாருங்க, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் தேவன் விளங்குகிறவராய் இருக்கிறதுக்காக இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும்படியாகவும் கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார், அவரையே அவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி இந்த மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று இந்த 21-25 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கி சொல்றத இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அப்போ நாமும் கூட ஒரு விசேஷமான காரியம், ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் த பைபிள் ஸ்டடியில அப்ளிகேஷன் சொன்னேன், விழுந்து போன மனுஷனுடைய தன்மை, ஐ மீன் கன்சர்னிங் தேர் கேரக்டர், கன்சர்னிங் தேர் கான்வர்சேஷன், கன்சர்னிங் தேர் கண்டக்ட். நம்ம எல்லாருக்குள்ள நம்ம ஒரு நல்ல ரிவைஸ் பண்ண வேண்டி இருக்கிறோம். நமக்குள்ள அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்க கூடாது, ஏன்னா நம்ம விழுந்து போனவர்கள் அல்ல, மீட்டெடுக்கப்பட்டவர்கள். மீட்டெடுக்கப்பட்ட ஜனத்துக்குள்ள அப்படிப்பட்ட விழுந்து போன மனுஷனுடைய தன்மை இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு என்னை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று அர்த்தம். இப்போ நீதி, ஆண்டவருடைய நீதி நமக்கு எப்படி வருகிறது என்பதை குறித்து பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். சோ சட்ட திட்டங்களினாலே அல்ல, சட்ட திட்டங்களின் நிறைவேறுதலாக வந்த இயேசு கிறிஸ்துவினாலே அவரை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த நீதி நமக்குள்ள வருகிறது. ஒருவேளை உங்களை யாராவது யு ஆர் நாட் ஏபிள் டு பிளீஸ் காட் த்ரூ யுவர் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு உணர்வோட என்னால நான் போதுமான அளவு ஆண்டவரை பிரியப்படுத்துற அளவுக்கு நான் ஜோம் பண்றேன்னா, ஆண்டவரை பிரியப்படுத்துற அளவுக்கு நான் வந்து பைபிள் வாசிக்கிறேன்னா அப்படின்லாம் சொல்லி உங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஒருவேளை கில்ட் அப்படிலாம் இருந்து கொண்டு இருக்கும் என்றால் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் இதை சொல்லுகிறேன். நம்முடைய தேவ நீதி இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறது. இப்போ God does not need something separately to fall in love with you, to show his favor on you. God does not need something in separate to be pleased with you. God is already pleased with you because of Jesus. புரியுதுல? So whatever we are trying to do, ஜெபம்னு ட்ரை பண்றோம், வேத வாசிக்க ட்ரை பண்றோம், தேவனுக்கு பிரியமானவளா வாழ ட்ரை பண்றோம், இதெல்லாம் எதுக்குன்னா என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறாரே அந்த நீதிமானுக்குரிய தன்மையை நான் காண்பிக்க ட்ரை பண்றேன். I am not trying to win over God. I am not trying to butter God. I am not trying to please God, you know, through my efforts and works. No. My righteousness has come because I believed in Jesus. அவ்வளவுதான். இயேசு எனக்கு கிருபாதார பலியா மாறினாரு, இலவசமா அவருடைய கிருபையினால என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு, நான் இயேசுவை நம்புறேன்னு சொன்னாலே நீதி வந்துருச்சு. அப்போ நான் இன்னைக்கு செய்யற காரியம் எல்லாம் அவரை வந்து பிளீஸ் பண்றதுக்கு, என் பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக இல்ல, நீதிமானா மாற்றப்பட்டிருந்தா அந்த நீதிமான் எப்படி நடந்து கொள்வோம் ஆண்டவர் முன்னாடி? ஆமென். அது நீதியின் தன்மையை வெளிக்காட்டுறதான் இந்த வேதம் என்னை மாத்தணும்னு என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவர் என்னோட பேசணும்னு நான் ஜெபத்துல போய் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால டு நாட் ட்ரை டு இம்ப்ரெஸ் காட் வித் டு மெனி திங்ஸ் தட் யூ ஆர் ட்ரைங் டு டூ ஃபார் காட். இல்ல, காட் இஸ் ஆல்ரெடி பிளீஸ்ட் வித் யூ, காட் இஸ் ஆல்ரெடி இம்ப்ரெஸ்ட் வித் யூ, சரிங்களா? சோ இன்னைக்கு தேவன் நம்மள வந்து தம்முடைய கிருபையினால அவருடைய நீதியை நம்ம மேல செலுத்தி இருக்கிறார். இதோட கிளைமேக்ஸ் எங்க நடந்தது அப்படின்னா சிலுவை மரத்துல நடந்தது. அதை இன்றைக்கு நம்ம எப்படி உரிமையாக்கி கொள்கிறோம் அப்படின்னா அவருடைய திருவிருந்தில பங்கு பெறும் பொழுது. எவ்ரி டைம் யூ டேக் கம்யூனியன் ஆல்வேஸ் ரிமெம்பர், லார்ட் ஐ ஹவ் பீன் மேட் ரைச்சியஸ் பை யுவர் சாக்ரிஃபைஸ். அந்த கடைசி பாயிண்ட் சொல்றது பாருங்க, பை அன் அட்டோனிங் சாக்ரிஃபைஸ். அந்த கிருபாதார பலியாக இயேசுவை தான் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்போ திருவிருந்தில பங்கு பெறும் பொழுது ஒவ்வொரு விஷயம் இதை நினைவு கூறணும். ஆண்டவரே, நான் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. திருப்பியும் வீட்டுல பைபிள் ஸ்டடி முடிச்சு உட்காந்து படிச்சு பாருங்க, 3:26 இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த விசுவாசமாகிற அந்த விஷயத்தினாலே, இல்லையா? The blood of Jesus Christ. We celebrate during communion. So why are we taking communion? To remember what Christ has done. What did Christ do for you? He has made you righteous. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ரைச்சியஸ்னஸ் ஆதாரமே என்னன்னா
கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம். சோ இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பில்டப் பண்ணிட்டே வந்துட்டு இப்போ இஸ் கைண்ட் ஆஃப் லெட்டிங் த கேட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆமீன். அவர் என்ன சொல்ல வராரோ அதை வந்து தைரியமா இப்ப வந்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இயேசு ஒருவரே வழி அப்படின்றத சொல்ல வந்திருக்கிறார். அடுத்த 5 வசனங்கள் வந்து இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவையின் மேன்மையை குறித்து போடப்பட்டிருக்கும். புரியுதா? சிலுவையின் மேன்மையை குறித்து போட்டு அந்த 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 அதிகாரத்துடைய கடைசி வசனம் வந்து இந்த சிலுவையினுடைய மரணமே நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் என்று அவர் சொல்லி முடித்திருப்பார். இன்னைக்கு இன்னைக்கு 9:05 ஆயிடுச்சு. அதனால we will close with this today. Probably next week நம்ம மீதி இருக்கிற ரோமர் 3 அதிகாரம் 25-30 இருக்க வசனங்களை தியானிச்சுட்டு அப்புறம் 4 அதிகாரத்துக்குள்ள நம்ம ஸ்டெப் இன் பண்ண போறோம். சரியா? நான் இனிஷியலா இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறப்போ ஒரு வாரம் ஒரு சாப்டர் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஸோ ஒரு ஒரு 18-19 weeks எல்லாம் முடிச்சிடணும்னு நினைச்சேன். பட் ஆனால் the depth of the word of God, it is really really deep. நமக்கு இதுவே எனக்கு இன்னும் ஸ்கிம் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. நிறைய இன்னும் சொல்ல முடியல. ஸோ அதனால ஐ திங்க் இட் டேக் அ லாட் ஆஃப் டைம், பட் இட்ஸ் ஸ்டில் ஓகே. பேஷண்டா இருந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி கடவுள் கேபிள் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஈவன் ஜாயின். தேர் ஒன்லி திங் இஸ் இது வீக் டேவா இருக்கனால ஜூம்ல அவங்களால வர முடியல. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஃபாலோஸ் ஆன் யூடியூப் அண்ட் தென் தேர் ஆல்சோ டேக்கிங் பார்ட் இன் த பைபிள் ஸ்டடி. அதுலலாம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லலாம் அங்கே ஜாயின் ஆகிருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். அதே மாதிரி நிறைய பேர்னால நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர்னால நம்முடைய இந்த குயிஸ் மாதிரி இல்லாட்டில் கன்சிஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல கிவன் த ஒர்க் ப்ரெஷர். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் தோ பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் அட்லீஸ்ட் 14-16-18 hours. ரொம்ப பாவமாக இருக்குது பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஸோ அதையும் மீறி தே ஆர் ட்ரைங் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஸோ ஐ என்கரேஜ் எவ்ரிபடி, அப்ரிஷியேட் எவ்ரிபடி ஃபார் ஜாயினிங் வித் இஸ் இந்த பைபிள் ஸ்டடி. டூ இட் இன் யுவர் ஓன் பேஸ், நோ ப்ரெஷர். பட் ஜஸ்ட் டேக் டைம், கமிட்டடாக ஒரு டைம் வச்சு ஃபாலோ பண்ணுங்க. இட் வில் பி எ பிளெஸிங். தேங்க்யூ. குட் நைட் எவ்ரிபடி. காட் பிளெஸ் யூ ஆல்.